வணக்கம் திலீப் ஜேம்ஸ் கிறிஸ்டியனுடைய இந்த வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் முந்தைய வீடியோல வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை நம்ம எப்படி வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முக்கியமான சில காரணங்களை நான் கடந்து வந்த ஒரு தோல்வி அல்லது ஏமாற்றம் அண்ட் அதுலேருந்து அடுத்தபடியாக வந்த ஒரு வாய்ப்பை நானே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இழந்து போன ஒரு ஒரு சூழ்நிலை அண்ட் அதை தொடர்ந்து எப்படி இந்த நாட்டுக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த அனுபவங்களை உங்களை உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்து கொண்டேன் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை நம்ம எப்படி நம்ம வந்து அணுகிறது அப்ரோச் பண்ணி நம்ம எப்படி இதை வந்து நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நம்ம இந்தியாவில இருந்தே வந்து வெளிநாட்டு வா வாய்ப்புகளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தே வந்து நீங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அண்ட் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு நீங்கள் பிரயாணப்பட்டு போய் உங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் தேடி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நம்ம இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் வர நமக்கு தெரியும் ஸோ அது மூலமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்மளுடைய சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகி நம்ம அந்த வாய்ப்பு நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலை அந்த வாய்ப்பை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அநேக நேரத்தில் அல்லது நிறைய வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை வந்து சேராது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்மளே போய் நம்மளுடைய வேலையை நம்ம தேடி அங்கே வந்து பெற்றுக்கொள்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ நம்ம இந்தியாவில் இருந்தபடியே வந்து சில கன்சல்டன்ஸ்லாம் வந்து இருக்காங்க ஜாப் ஜாப் கன்சல்டன்ஸ் குறிப்பாக வந்து வெளிநாட்டு வேலையை வாங்கி கொடுக்குற அல்லது அந்த ஜாபுக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணுகிற சில உண்மையான கன்சல்டன்ஸும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி நான் கடந்து வந்த அந்த ஒரு அனுபவத்தில் சொன்ன மாதிரி ஏமாற்றுகிற கன்சல்டன்ஸும் இருக்கிறாங்க ஸோ இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கேட்டகரியா நம்ம வந்து பிரிச்சுக்கணும் ஸோ ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் ஆர் ஒயிட் கலர் ஜாப்ஸ் ஆர் பிங்க் கலர் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தொழிலாளர்கள் அல்லது கட்டட வேலையில் இருக்கிறவங்க ஹெல்பர்ஸ் மேன் பவர் இந்த லேபரஸாக இருக்கிறவங்க டெக்னீஷியன்ஸாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து ப்ளூ காலர் கேட்டகரியில் வருவாங்க ஸோ ஒயிட் காலர் ஆர் பிங்க் காலர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கிராஜுவேட்ஸ் படித்து பட்டம் பட்டம் வாங்கினவர்கள் வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே வந்து எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம நாட்டிலையே வந்து கன்சல்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க ரெக்ரூட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க மூலமாக நம்ம வந்து ஒரு ஜாபை வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கு சான்சஸ் வந்து இருக்குது அண்ட் த்ரூ சம்டைம்ஸ் த்ரூ ரெஃபரன்சஸ் வந்து நமக்கு வருகிறதற்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஓப்பன் அவுட் ஆகுறதற்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது So. ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுமே வந்து இந்த நாட்டுக்கு வந்து வேலை தேடி வேலை கிடைக்கிற அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது அண்ட் அதே நேரத்தில் இந்த கன்சல்டன்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ அதிகமாக இங்கேயும் வந்து ஒன்ஸ் அகெயின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும் சோஷியல் மீடியாஸில் நம்ம நிறைய பேர் என்ன பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட கன்சல்டன்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ஜாபுக்காக நான் வந்து வந்தேன் ஏன்னா நான் இங்கே பேசினது ஒன்று நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க கொடுத்த வேலை ஒன் இன்னொன்று அங்கே வந்து ஒரு சம்பளம் சொன்னாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சம்பளம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து கான்ட்ரடிக்ட் ஆரம்பிக்கும் அதாவது ஸ்டார்டிங்கில் ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து வேற மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கும் வந்து நிறைய பேர் வந்து தள்ளப்பட்டு இருக்க அதை கடந்து வருகிறாங்க இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணுன்னா நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வரணும் ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபர் லெட்டரில் இந்த டீட்டெயில்ஸை வந்து எல்லாமே இருக்கிறபடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அடுத்தபடியாக அவங்க கொடுக்கக்கூடிய வீசா வந்து வந்து இது எல்லாமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்ம விசா வந்து ஸ்டாம்ப் பண்ணுவாங்க அல்லது என்ட்ரி பர்மிட் கொடுப்பாங்கல்ல அந்த என்ட்ரி பர்மிட்லயே வந்து உங்க ஜாப் வந்து டிசிக்னேஷன் அப்படின்றது வந்து அந்த விசால இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஜினியரிங் பொசிஷனுக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து Equivalent to டு இன்ஜினியராக இருக்கணும் equivalent டு இன்ஜினியர் ஆக இல்லை அதுக்கு பதிலாக டெக்னீஷியன் லேபர் ஹெல்ப்பர் இந்த மாதிரி அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து காஷன் ஆயிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்களுடைய விசா கேட்டகரியை வச்சு தான் வந்து உங்களுடைய பே அதுக்கப்புறம் உங்களுடைய செட்டில்மெண்ட் இது எல்லாமே வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து கனெக்டட் வித் வந்து லேபர் ஆஃபீஸ் கூட வந்து இது கனெக்டடாக இருக்கும் ஸோ அங்கேயே ஒரு ஒருவேளை வேளை நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அண்ட் இந்த விசா கேட்டகரியில் வந்து சரியான இது மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் அங்கேயே ஆகி இதை வந்து நீங்கள் வந்து வந்து அவங்கக்கிட்ட போய் மறுபடியுமே வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க கிளம்பி வரக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு இந்த விசாவை வந்து நீங்க மாற்றி கொடுங்க நான் வந்து இந்த ஜாபை வந்து அக்செப்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லணும் அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை மாற்றி கொடுத்துட்றோம் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு நாங்கள் இப்படி தான் கொடுத்தோம் இது அப்படி தான் கொடுத்தோம் ஆனால் இப்படி வந்துடுச்சு அப்படி இப்படின்னு உங்களை வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனுக்குள்ளே உங்களை தள்ள பார்க்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து சரியான விதம் கிடையாது இல்லைங்க எனக்கு வந்து நீங்கள் இதை சரி பண்ணி கொடுங்க நான் வரேன் அப்படின்றத நீங்கள் ஆணித்தனமாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா நான் இதில் வந்து ஏற்கனவே சொன்ன சொன்ன சில விஷயங்கள் அதாவது நம்மளுடைய பே ஸ்கேலு அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி நம்ம வர என் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸு இது எல்லாமே வந்து இதோட இன்டர்லிங்க்டாக இருக்கும் ஸோ இந்த விசாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அங்கேயே காஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எனக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணாங்க நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து இப்படி இருக்குது அப்படின்ற பிரச்சனை இருக்காது சரி ஓகே இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் விசா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாம்ப் ஆகிறது பொழுது லேபர் கான்ட்ராக்ட் வந்து ஒன்று அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க அந்த லேபர் கான்ட்ராக்டில் இந்த டெஸிக்னேஷன் இந்த சேலரி அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இது வந்து உங்கள் கம்பெனி நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கும் உங்களுக்கும் ஏற்படுக்கிற ஒரு அக்ரிமெண்ட் இங்கே யுஏஇயில் இருக்கக்கூடிய லேபர் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் ரெண்டாவதாக நீங்கள் கையெழுத்து போடுகிறதற்கு முன்பதாக இதை வந்து தெளிவாக படித்து இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு அந்த சேலரி என்ன மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அதில் சைன் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் இதை சரியாக பார்க்காம சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது இடம் ல நீங்க வந்து மறுபடியும் அந்த ஒரு ஏமாற்றம் அடைகிறதற்கு ஆன ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ மோஸ்ட்லி கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இது வந்து இந்த மாதிரி இருக்கு நாங்க வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து கரெக்டா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க இருப்பாங்க அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி சம்பளத்தையும் கரெக்டாகவும் கொடுத்துருவாங்க உங்கள் கிட்ட பேசின சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்குற கம்பெனிஸும் இருப்பாங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து லேபர் ஆஃபீஸ்க்கு கட்டக்கூடிய டெபாசிட் ஒரு ஒரு நபரை வந்து இந்த நாட்டுக்கு வந்து வேலைக்காக அவங்கள கூட்டிட்டு ஒரு கம்பெனி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த லேபர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட்டாக கட்டணும் அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறை குறைவாக அவங்க கட்டுகிறதற்காக சில கம்பெனிஸ் வந்து இந்த லேபர் கான்ட்ராக்டில் இதை வந்து கொ குறைச்சி அவங்க வந்து காமிப்பாங்க ஸோ ஒன்ஸ் அகேண்ட் அவங்க குறைச்சி காமிக்கும் பொழுது என் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் கான்ட்ராக்டில் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணி நீங்கள் வேலையெல்லாம் முடித்து ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் வெளியில் வரீங்க அண்டு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்கள் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சைன் பண்ணக்கூடிய அந்த லேபர் கான்ட்ராக்ட் தான் அந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இல்ல எனக்கு நீங்க பேசினது இதுதான் இந்த டீட்டெயில்ஸை வந்து போடுங்க நான் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவது வந்து உங்களுடைய உரிமை ஸோ இது மட்டும் இல்லைங்க இது எங்க அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வரீங்க ஸோ ஒரு மூணு மாசத்தில் அல்லது ரெண்டு மாதத்துல உங்கள் ஃபேமிலியை உங்களோட நீங்கள் அழைச்சிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் உங்கள் பிள்ளைங்க அப்படின்ட்டு இருக்கீங்க அல்லது உங்களுக்கு சில நாட்களில் வந்து திருமணம் ஆகுது திருமணமாகி உங்கள் மனைவியை வந்து இங்கே இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நீங்கள் சைன் பண்ண இந்த லேபர் கான்ட்ராக்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலி விசாவுக்கு அப்ளை பண்ணுங்கிறீங்கள அங்கே வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் இருந்ததுனால இந்த லேபர் டாக்குமெண்ட்டை குறித்து நான் வந்து இவ்வளோ உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஜாயின் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சேலரி சொல்லியிருந்தாங்க அந்த சேலரி வந்து அந்த லேபர் கான்ட்ராக்டில் வந்து மென்ஷன் பண்ணும் பொழுது அவங்க கம்மியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் சொன்ன மாதிரி ஆனால் மாதம் மாதம் எனக்கு ஆஃபர் லெட்டரில் என்ன சேல்ரி கொடுத்தாங்களோ அந்த சேல்ரி வந்து எனக்கு மாதம் மாதம் வந்து க்ரெடிட் ஆகிட்டே இருந்துச்சு டெசிக்னேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க சொன்ன டெசிக்னேஷன் இங்கே வந்து எனக்கு வீசாலேயும் அந்த டெசிக்னேஷன் வந்து வந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்தது ஸோ நான் இங்கே வந்து ஒன் இயரில் எனக்கு மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆனோன்னே அப்போ தான் வந்து ஃபேமிலி வீசாக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படின்ற பொழுது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இந்த லேபர் கான்ட்ராக்ட் இந்த லேபர் கான்ட்ராக்டில் எனக்கு வந்து பேசின சேல்ரி ஒன்று அதில் டைப்பாக இருக்கிற சேல்ரி இன்னொன்று அன்னைக்கு வந்து இருந்த சூழ்நிலையில் என்னை வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லிட்டாங்க நானுமே போட்டுட்டேன் சொன்ன மாதிரி நான் போட்டிருக்க கூடாது அன்னைக்கு ஸோ இப்போ அது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ச நான் வாங்கக்கூடிய அந்த சேலரிக்கு நான் வந்து ஃபேமிலியாக அதாவது மனைவியோட நம்ம குடும்பமாக இங்கே வாழ்கிறதற்கு அந்த சேல்ரி ஸ்லாப்னு சொல்லுவாங்க அந்த சேல்ரி வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது ஆனால் என்னுடைய லேபர் கான்ட்ராக்ட்ல அந்த சேல்ரி மென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக கம்மியாக மென்ஷன் ஆகியிருந்ததுனால நான் வந்து இன் எலிஜிபிள் நான் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த அந்த பட்சத்தில் நான் மறுபடியும் எங்கள் ஹெச்ஆரில் வந்து நான் போய் என்னுடைய கான்ட்ராக்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு டேட்டில் அவங்க அந்த லேபர் கான்ட்ராக்டை அமெண்ட் பண்ணுவதற்கான ஃபீ இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் கையெழுத்து போடும் பொழுது அந்த சார்ஜஸ் வந்து உங்ககிட்ட வாங்கலை வாங்க மாட்டாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் எனக்கு அமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான சார்ஜஸை என்னுடைய சேலரியிலேருந்து கட் பண்ணாங்க ஓகே ஃபைன் நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம விட்டுருவோம் அன்னைக்கு நான் வந்து அதை அடிஷ்னலாக போய் அதை அமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ஃபேமிலி வீசா வாங்குவதற்கு அது வந்து ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருந்தது ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து கன்சல்டன்ஸ் மூலமாக நம்ம வந்து ஜாப் ஆஃபர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அண்ட் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெஃபரல்ஸ் இவங்க மூலமாக நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கம்பெனியாக இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தங்க ரெஃபர் பண்ண கம்பெனியாக இருக்கலாம் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஜாப் பொசிஷன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இது அல்ல அல்லது அவங்க ஆஃபர் பண்ணுகிற அந்த வேலை அந்த டெசிக்னேஷன் வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு வந்து உங்களுடைய விசா கேட்டகரியில் அது மேட்ச் பண்ணுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய அந்த லேபர் கான்ட்ராக்ட் அது வந்து ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு பேசின சேல்ரி வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக நீங்கள் கொடுத்து கொடுக்குற மாதிரி அதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் கையெழுத்து போடுங்க அப்படி இல்லைன்னா அதை வந்து மாற்றி இப்பயே மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவது உங்களுடைய உரிமை அதை வந்து நீங்கள் அப்பயே மாற்றிக்கணும் அண்டு மூணாவதாக வந்து இந்த இந்த லேபர் கான்ட்ராக்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸும் வந்து அது அஃபெக்ட் ஆகாது அதே நேரத்தில் நீங்கள் ஃபேமிலி விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயுமே வந்து இது இந்த வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் அங்கே கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கேருந்து ஒரு இமேஜினரி ஆர் ப்ராமிஸ்டு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏமாற்றம் அடையாமல் இருக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரணங்களாக இருக்கும் ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது திலிப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன் நன்றி வணக்கம்